தில்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மீண்டும் பதவியேற்றார் பிற்பகல் தில்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் கெஜ்ரிவாலுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய பாதுகாப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் கெஜ்ரிவாலுடன் மணி சிசோடியா கோபால் ராய் சத்யேந்தர் ஜெயின் கைலாஷ் கெலாட் இம்ரான் உசைன் ராஜேந்திர கவுதம் ஆகிய ஆறு அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் பதவியேற்ற பின்னர் மக்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் கெஜ்ரிவால் சாதி மத பேதமின்றி தில்லி மக்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தமது அரசு பாடுபடும் என்றார் நாட்டுக்கே தில்லி ஒரு உதாரணமாக உள்ளதாக கூறியவர் கடந்த கடந்த ஆண்டுகளில் தமது அரசு மிக சிறப்பாக பணியாற்றியதாக தெரிவித்தார் தில்லியை மிக சிறந்த நகரமாக மாற்ற மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட விரும்புவதாகவும் கெஜ்ரிவால் கூறினார் தில்லியின் வளர்ச்சிக்காகவும் சிறந்த நிர்வாகத்திற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவை தாம் எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார்